பழம்பெரும் நடிகரும் முன்னாள் தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகியுமான கேஎன் காளை மாரடைப்பால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 84. சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் நடித்த படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானவர் கேஎன் காளை. 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் மற்றும் 10,000-க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடித்துள்ள கேஎன் காளை தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் 3 முறை பொருளாளராக பதவி வகித்துள்ளார். சமீபத்தில் சசிகுமார் நடிப்பில் வெளியான கிடாரி படத்தில் கேஎன் காளை முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு நெஞ்சுவலி மற்றும் மூச்சு திணறல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கேஎன் காளை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு இன்று மாலை 4 மணியளவில் மயிலாப்பூர் மின் மயானத்தில் நடைபெறுகிறது. தேனாம்பேட்டையில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள கேஎன் காளையின் உடலுக்கு திரை உலகினர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நாடகத்திலிருந்து வந்து திரையுலகத்தில் வந்ததில் வந்து இவர் தான் இந்த மாதிரி இன்னும் ஒரு சில பேர் தான் இருக்கிறார்கள். ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அவங்க குடும்பத்துக்கும் அவங்க சார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் நடிகர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய ஆறுதல் தெரிவிச்சு. நீர்னு ஒரு குரல் ஏதான தேவைன்னா உடனே ஒரு ஃபோன் நாங்கள் இவருக்கு தான் பண்ணுவோம். அந்த வகையில் பெரு சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, சிறந்த நடிகர், எல்லாமே ஒரே டேக்கில் பண்ணக்கூடிய திறமைசாலி. அவருடைய இழப்பு நடிகர்களுக்கு பெரிய இழப்பு. நடிகர் சங்கம் சார்பாக அவருடைய இழப்பை தாங்கிக்கிற மனசு எல்லாருக்கும் வேணும். அவங்க குடும்பத்தாருக்கும் மற்றவங்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவி.